உட்கார்ந்துருக்கு, சாப்பிடுமா? அங்க என்ன வேடிக்கை? சிந்துவுக்கு வண்ணாத்தி பூச்சின்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கா. நல்ல ஹாபிடா. ஆனா வண்ணாத்தி பூச்சி மாதிரியே பிந்துவுக்கும் பேச வராதுன்னு நினைக்கிறேன். அது அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். யார்கிட்டயும் கலகலப்பா பேச மாட்டேன். எப்பவாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அவ்வளவுதான். ஆச்சரியமா இருக்கு. ஏன் இல்ல, நான் இருக்கிற ரூம்ல பிந்துவோட போட்டோகிராப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுல சிரிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்க பிந்துவை பார்த்தேன். அந்த பிந்துவா இது? என்னால நம்பவே முடியல. அது எப்பவாவது ரொம்ப ரேரா சிரிச்சு விளையாண்ட போயிருக்கு. அப்படியா? நீங்க சாப்பிடுங்க. வண்ணாத்தி பூச்சியை பார்த்தா கோஆப்டைஸ் ஞாபகம் தான் வரும். இனிமே பிந்து ஞாபகம் தான் வரும். பிந்து, சார் புறப்படுற. நான் வர்றேன். தம்பி, யார தேடுறீங்க? அவளைத்தான். அவளைத்தான? யார? ராதிகா. உங்களுக்கு அவளை தெரியுமா? தெரியாது. நீங்க யாரு? என்னுடைய டாக்டர், டாக்டர் ராஜி. யூ பெட்டர் டாக் டு ஹிம். உங்க பேரு? பைத்தியம். ஆனா என் பேர் சுதர்சன். இனிமே உங்களை யாரும் அப்படி கூப்பிட மாட்டேன். யூ ஆர் ஆல் ரைட். நான் ராதிகாவை தேடிக்கிட்டு இருக்கேன். கேன் யூ ஹெல்ப் மீ? ஷுவர், கவலையப்படாதீங்க. நீங்க சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். வாப்பா போலாம். ராஜி, இன்னைக்கு பூரா கார் எனக்கு வேணும் சொல்லிட்டேன். நான் மாமா வீட்டுல இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன். ஓகே? ஓகே ராஜி. நானும் ரமேஷ் வீட்டுக்கு வரணும்னு உங்க அத்தை கிட்ட சொல்லு. சரிப்பா. ரமேஷ், மத்தியானத்துக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வந்துரு, அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம். சரிப்பா. என்னடா டல்லா இருக்கிற? ஒண்ணு இல்ல, வெளிநாட்டு போறது நினைச்சா மனசு ஒரே கவலையா இருக்கப்பா. எங்களெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு போறோம்னா? அது இல்லப்பா, நம்ம வீட்டு சாப்பாடுங்க கிடைக்காத. சாப்பாடுறமா? ஏண்டா அறிவட்ட முண்டம், நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியும்ல, அதுல கொண்டாந்து ஏண்டா மூஞ்சிய வைக்கிறேன்?
ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போறேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க? இந்த உண்மையை ராஜுகிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? டேய் அயோக்க போயில, என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம். ஆமா ஆமா, சுட்டுவே சுட்டுவேன்னு சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுருக்கீங்களா? வீட்டுல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ள தோட்டா வேணும், அதை நீங்க சுட்டு காட்டணும். டேய் இன்னொரு தடவை ஒன்பது வரட்டும்டா, சுடுறானா இல்லையா பாரு, சைடுலயே வருது பாருங்க. ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு. ராஜு இவர் செய்யறத நீ கேட்டீங்கன்னா ரத்தம் கொதிக்கும். என்ன மாமா, கண்டபடி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஆஃப் தான். என்ன ஆஃப்? சந்தர்ப்பம் பார்த்து காலி போய் என்கிட்ட கையெழுத்து கேக்குறான். எதுக்கு? அதே நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பார்ட்னர்ஷிப்ல தகராறு, இப்ப சரியா போயிரும் நினைக்கிறேன். என்ன ஒன்பது, பெரிய பார்ட்னர் மூஞ்ச பாரு. மாமா அண்ணாவும் அப்பா உங்களை பாக்குறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? சேது அக்கா கிட்ட போய் பாயாசம் பண்ண சொல்லு, அமெரிக்கா போற மருமகனுக்கு என் கையாலேயே கொடுக்கணும். ஊதுவத்திய கொளுத்தி சாமிக்கு முன்னால வைடா, பூச்சடி தொட்டிக்குள்ள விட்டு போய் வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேட்க முடியலனா ட்ரீட்மென்ட் எதுக்கு? நான் எதுக்கு இங்க வரணும்? மூஞ்சிய பாரு, உண்ணாங்களா பைய மாதிரி. ஐயா சுருட்டு வைக்கிற இடத்துல ஏதாவது இருக்கணுமா? வேற இருக்கு மாமா. சாரி மருமகளே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாம இது மாத்திரம் தானா, இல்ல நான் போனதுக்கு அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? அதை ஏமா கேக்குறேன், நீ போனா போதும் அவ்வளவுதான். இவர் பண்ற அட்டாளம். மாமா இனிமே இந்த சுருட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு நான் இங்க வரமாட்டேன். மாமா ஒரு ஒன்பது வெட்டுறது. அத்தே வாமா. எந்த ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உங்க மாமா பண்ற அட்டூழியம் தான். காலையில இருந்து காலனா பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் லோலோ 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 ஒரே கத்தல். இந்த பிரியாணி விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ராஜு. ஐயோ இந்த பத்தா வச்சு தொலை, என் காசு தின்னு 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 உன் குடல் வெந்து ஆஸ்பத்திரி படுக்க பாரு. மாமா பாரு மருமகளே. அது என்னமா, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் வாழை சுற்றிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. இதுக்காக வாச்சும் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துருமா, அப்பதான் கொஞ்ச நாளைக்காக நான் உயிரோட இருக்க முடியும். யோ நான் ஒரு லோலோ லோலோ பேசிக்கிட்டே இருக்கேன். இரு இரு காஃபி கொண்டு வந்துடுறேன். உட்காருங்க, ரொம்ப களைப்பா இருக்கீங்க, நான் போய்க்கிறேன். யோ பரவாயில்லம்மா, சும்மா இருங்க, எனக்கு இன்னைக்கு லீவு தான், உங்க வேலையில நான் பாத்துக்கிறேன். ஆமா தான் இங்க தூங்கிட்டு இருக்கான், காஃபி எடுத்து போனேன், எந்திரிக்கல. நான் போய் எழுப்புறேன். ராஜி வர வெள்ளிக்கிழமை திருப்பதி போகணும், கேட்டா மிலிட்டரி கார் லோலோ லோலோனு கத்துவாரு. திருப்பதியில தான் சாமி இருக்கா, வீட்டுல இல்லையான்னு ஏழா கூடமா பேசுவாரு. நீ தாமா கேட்டு பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். அத்தா 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 அத்தா, ஓ ராஜி, குட் மார்னிங். குட் மார்னிங். ஐம் சாரி அசந்து தூங்கிட்டேன். இந்தா காஃபி. தேங்க் யூ. எஸ்டேட்ல இருந்து எப்போ வந்தீங்க? நேத்து ஈவினிங் தான் வந்தேன். எல்லாம் உங்க அண்ணனுக்கு தான் விழுந்தடிச்சு ஓடியா இருக்கேன். அவனுக்கு எப்போ ஃப்ளைட்? மத்தியானம். சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, இன்னைக்கு நான் தான் சமையல். அப்போ டாக்டர் வேலையெல்லாம் விட்டாச்சா? இல்ல.
I'm sorry. You can go. பதில் சிரிப்புதானா? நீ பேசவே மாட்டியா? இந்த உனக்கு என்னுடைய பிரசன்டேஷன். பிரிச்சு பாரு. Thank God.
இன்னைக்கு மட்டும் நீ பேசல, இனிமே உன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை ஒரு வார்த்தை பேசிட்டேன். இந்து, உனக்கு வண்ணாத்தி பிடிச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். ரெண்டு பிடிச்சனே, ஆனா அந்த ரெண்டும் ஆன் த ஸ்பாட் அவுட். இன்னும் ரெண்டு பிடிக்கலாம் ட்ரை பண்ண. தெரு பசங்களா என்ன சுத்தி ஒரே கூட்டமா கூட்டிட்டானுங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் வர்ற வழியில வாங்கிட்டு வந்தேன். இது உனக்கு பிடிச்சிருக்க பிந்து? அம்மா, இவர் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எஸ்ஐடி போற வழியில உங்களை பார்த்து அலோ சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இந்த குருவிங்க வந்த நேரம் முதல் முறையா விந்து பேசி நான் கேட்டேன். அடுத்த தடவை வரும்போது கிளி கொண்டு வர்றேன். அப்ப பாருங்க. வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல, நான் புறப்படுறேன். காஃபி சாப்பிட்டு போங்களேன். பரவாயில்ல, நான் வரேன். விந்து, நான் வரேன். பிந்து, நான் இல்லாதப்ப யாரும் சேர்க்கக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அந்த ஆள்கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அம்மா வீட்டில் எல்லாம் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே. வந்தவன் நல்லவனா கெட்டவனான்னு யாரு தெரியும்? இனிமே இந்த எக்ஸ்கியூஸ் மீ, என் கார் சாவி இங்க விட்டுட்டு போயிட்டேன். மேடம், ஒட்டுமொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் அயோக்கியன்னு முடிவு கட்டுறது அவ்வளவு நல்லதில்லை. அதே நேரத்துல எல்லா பெண்களையும் பத்தினின்னு முடிவு கட்டுறதும் நல்லதில்லை. என்னை பத்தி நானே நல்லவன்னு சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க மகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த தடவை நான் இங்க வரும்போது எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட வருவேன். நீங்களும் சம்மதிச்சா பிந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஐயோ சொன்னா கிளங்க மாமா, என்ன ஊர்ல உலகத்துல செய்யாத இவன் செஞ்சுட்டு துப்பாக்கி எடுத்துட்டீங்க. ஏய் மரியாதையா போறியா இல்ல பொண்ணை சூடட்டுமா? ஊர்ல எவ்வளையோ காதலிச்சுட்டு ஏதாவது வந்து சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி, அப்பா உண்மையிலே சுட்டாலும் சுட்டுவாரு. வேற என்ன செய்யலாம்? இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்றதுதான் நல்லது. யமா யமா யமா, நீராமா எப்படியாவது அப்பாட்ட சொல்லணும். நான் எப்படா சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டு என்ன பசிக்க விடுவார். இந்த வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு என்னடா நடக்குது? ஏதோ அந்த ராஜி இருக்கிறதுனால அவர்கிட்ட சொல்லி நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியுது. வேண்டாம் வேண்டாம், அம்மா சும்மா லோலோன்னு கத்தும். ராஜி கிட்ட சொன்ன காரியம் தன்னால் நடக்குது. ஆமா, உங்களுக்கு சரியான பதில் சொல்றதுக்கு எனக்கு இன்னும் 15 நாள் அவகாசம் தேவை. எஸ் சார், நோயாளியுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். எதுக்கு நீங்க நேர்ல வாங்க பேசிக்கோ. ஓகே, தேங்க் யூ. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங் வினோத். எங்க எப்படி? நான் ராஜி அவசரமா பார்க்கணும். ராஜி இப்பதான வெளியே போனா என்ன விஷயம்? அடே, ராஜியால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. இப்ப எங்க பாக்கலாம்? ஏதோ புடவை வாங்கணும்னு கார் எடுத்துட்டு போனேன். நம்ம ஜோசப் சாரி சென்டருக்கு போனா பாக்கலாம். அது என்ன தலைப்புற விஷயம் சொல்லிட்டு போயேன். அங்கிள், அந்த வேலைக்கு நீங்க லாய்க்கு இல்ல. அது ராஜியால மட்டும்தான் முடியும். அப்ப நான் வரட்டுமா? அந்த சாரி ராஜி. என்னப்பா இங்க வந்திருக்கீங்க? ஒன்ன பாக்குதா, ரொம்ப அவசரம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம். என்னத்தான்? முகத்துல வெக்கம் தெரியுது. என்னைக்கு இல்லாம உங்ககிட்ட நான் பேச போறது என் கல்யாணத்தை பத்தி. நாம அத பத்தி இங்க பேச வேண்டாம். உனக்காக நேர் பார்க்ல வெயிட் பண்றேன். பர்ச்சேஸ் முடிச்சிட்டு நேரம் அங்க வந்துரு. பர்ச்சேஸ் வேணா, ஒண்ணும் வேணாம், நான் இப்பவே வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ புடவை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்தா போறோம். ஆனா இதுக்கெல்லாம் பில் நான் தான் பே பண்ணுவேன். சார், பில்ல எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. இந்த பாரு, கெஞ்சத்தனமா வாயில் புடவை எடுக்காத, நல்ல புடவை எடுக்க. நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஐயோ ஐயோ, செலக்ஷன்ல நான் ரொம்ப பூர்மா. உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கேன். ஓகே, thank you.
ராஜி, உனக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஆடி அசிஞ்சு வரிய. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ, கோவில் இருக்கட்டும். என் அவசரம் உனக்கு புரியலையே. நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனதுக்கு காரணம் இருக்கு. நான் நினைச்சது மட்டும் நடக்கட்டும். உன் கூட எல்லா கோயிலுக்கு வர்றேன். நீங்க வந்துதானே ஆகணும். ஆமாமா, இந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. ராஜி, அப்பா கோவம் உனக்கு தெரியுமே. அதுக்கு என்ன போ? அதுக்கு என்ன போவா? நான் எப்படி போய் பேசுறது? நல்லா இருக்கு. மாமா கேட்டா சந்தோஷப்படுவாங்க. ஆமா,
நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஐயோ நிலைமை தெரியாம பேசுறீங்க. இத போய் அவட்ட சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தான் தெரியும். அவட்ட பேசுற தைரியம் உனக்கு தான் உண்டு. அதனாலதான் உங்ககிட்ட ஓடியாங்க. அஜி நீ மட்டும் மாட்டேன்னு சொன்ன அப்புறம் காரியமே கெட்டுப்படும். அஜி பிளீஸ் பிளீஸ் சரின்னு சொல்ல. அஜி பிளீஸ் தேங்க்யூ. சரி நான் போய் எப்படி மாமா கிட்ட பேசுறேன்? அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்ப நேர அங்க போற போய் மாமா அத்தா கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லு. அவர் ஒரு மாதிரியா பாப்பாரு. அதுக்கெல்லாம் நீ பயப்பட மாட்டியே. அப்புறம் என்ன சொல்ற? கோத்தகிரியில ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பத்துல பிந்துன்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கத்தான் அத்தான் பிரியப்படுறாரு. அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். சும்மா அவனு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லு. என்ன நான் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியா? என்ன யோசிக்கிற? நான் சொல்றது உனக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. பிந்துவ நீ பார்த்த உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எவ்வளவு நல்ல பழக்கம். கொஞ்ச நாளாதான். நான் எதிர்பார்க்கல. நான் கூட திடீர்னு எடுத்த முடிவுதான். மாமா கூட சொல்லிடுறேன். ஆனா என்ன? ஆனா என்னம்மா இப்படி திடீர்னு வந்து சொல்ற? இந்த வீட்டுக்கு மருமக நீ தானே நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பழகன்னு கூட அப்படிதானம்மா? அப்படின்னு கேட்ட என்ன சொல்றது? அது எப்படி கேட்பாங்க? நீ நானும் அந்த மாதிரியே பழகணும். தாலி கட்டாம இருந்தாலும் ராஜ் நம்ம வீட்டு மருமக தான். அப்ப பேரம் பேத்தி? தாலி கட்டாமே பேரம் பேத்தி எடுத்து கொடுத்தாலும் சந்தோஷம் தான். என்னங்க பேச்சுது? வாமா ராஜி வா. என்ன தனியா வரேன்? உங்க அத்தா எங்க? வருவார் மாமா. என்னம்மா? ரொம்ப முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். சந்தோஷமான செய்திங்கிற முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அது மனசுக்குள்ளேயே இருக்கு. அப்படியா மாமா? நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எதுக்கு? நான் கேட்க போற உதவிய நீங்க எனக்கு செய்யணும். ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு? சந்தோஷம். நான் சொல்ல போறத கேட்டு நீங்க ஆத்திரப்படக்கூடாது. அப்பேற்பட்ட விஷயமா? சொல்லுமா. அம்மா கோத்தகிரியில ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அழகியா, நல்ல குணமா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அத்தா முடிவு பண்ணியிருக்காரு. என்ன சொன்ன? ஆத்திரப்படக்கூடாதுன்னு இப்பதான் சொன்னேன். இத வந்து சொல்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? அந்த பைத்தியக்காரன் சொன்னான்னா விளையாட்டு சொல்லியிருப்பான். அத உண்மையை நம்பிட்டியா? அவர் சொல்றதுல சத்தியமாமா. அப்படி ஒரு கல்யாணம் நடக்க விட மாட்டேங்கிறது சத்தியம் தான். எல்லா பாவம் பேசுற மாதிரி தான் நீங்களும் பேசுறீங்க. எங்க மாமா மத்தவங்களோட வித்தியாசமானவரா இருக்கணும், அதுதான் எனக்கு பெருமை. உனக்கு பெருமை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு முட்டாளாக தயாரா இல்ல. ஆமா நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு நாட ஆடுறீங்களா வயசான எங்களை ஏமாத்துறதுக்கு? நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. அது மட்டும் இல்ல, இவ்வளவு காலமா அவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிற நினைப்பிலேயே பழகல. அதுக்கு அத்தா சொல்லிதான் எனக்கே இன்னைக்கு தெரியும். ராஜி மாமா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், அதுதான் நீங்க என் மேல வச்சு கண்பு கடையாளம். என்னடா சீரியஸ் டிஸ்கஷன், யார் மண்டை போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க? வினோத் எங்க? யார் வினோத்? உன் மகன்டா. எனக்கு மகனே இல்ல. அத்தனை என்னப்பா சொல்றேன்? அந்த பெரிய மனுஷன் எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறானாண்டா, அதுக்கு இந்த அப்பாவிய தூது அனுப்பிச்சிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் என் மகன் செத்து போயிட்டான். போய் குளி. இந்த அநியாயம் நடக்க கூடாதுண்ணா. ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் கொஞ்சம் திடீர்னு வினோத் ராஜி, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். வினோத் வேற யாரையும் விரும்புறான், ராஜி இல்ல. ராஜிக்கு அந்த ராசி இல்ல, அவ்வளவுதானே. அவன் இஷ்டப்படி கல்யாணம் செய்யணும், அதுல என்ன தப்பு? என்னடா சொல்றேன், ராஜிக்கு அவனுக்கும் கல்யாணம் நிச்சயம், அதை யாரும் மாத்த முடியாது. மாமா ராஜி என் முகத்தை பார்த்து சொல்லு, அவன் பேர்ல நீ ஆசைப்படல? என்ன அவர் ஆசைப்படலையே. நான் அவனை கட்டாயப்படுத்துறேன். என்ன நீங்க கட்டாயப்படுத்த முடியாது ராஜி. என்ன விரும்பாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. வரும் மாமா. ராஜி போ, போறதுக்கு முன்னாடியா முடிவை கேட்டுக்கிட்டு போ. இனிமே அந்த கல்யாணம் இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது. என் முடிவு நீ கேட்டுக்க. வீட்டுக்கு ஒரே புள்ள, அவன் கல்யாணத்தை நீதான் நடத்தணும், அதுதான் பெருமை. அதுக்கு நீ மறுத்த மாமன்ற முறையில
அவன் கல்யாணத்தை அவன் இஷ்டப்படியே என் வீட்டுல நான் நடத்துவேன். ஒரு காப்பி பண்ணாம அதிர்ஷ்டசாலி. வினோத் மாதிரி கணவர் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாமாத்திய பத்தி நீ கவலைப்படாத, போக போக பாரு, உன்னை தலைமையில தூக்கி வச்சு கூத்தாடுவாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். ஆனா பிந்துவுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பட்டர்ஃபிளைஸ். என்ன விட வண்ணாத்தி பூச்சுன்னா பிந்துவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்ப நீ பிந்துவுக்கு வண்ணாத்தி பூச்சி தரேன்னு சொன்னா போறோம், ஓ பின்னாலேயே வந்துருவா. பிந்துவுக்கு வினோதோட வண்ணத்து பிச்சுதான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு உங்க மகன் சொல்றாரு. கவலையா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நிம்மதியா போய் தூங்க. எனக்கு தூக்கம் வரல, நீ போய் படுத்துக்க. Mm-hmm.
எங்க போற? போய் குளிச்சிட்டு வரேன். ஓகே. பிந்து, இந்த இத மாமாட்ட கொடுத்து இந்த மாத்திரையும் கொடு. மாமா, மருமக ஆசைய குடுக்கறப்ப வாங்கிக்கணும். மாத்திரை இங்க பார்மா பிந்து, மாமா எதுக்கு எடுத்தாலும் கத்துவார். முடிஞ்ச வரைக்கும் அவர் சத்தம் போடாம பாத்துக்க. அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு எதையும் சாப்பிட விடாத. இனிமே நீ இங்க வரவே மாட்டியா? என் வேலை கவனிச்சுக்கதான் வீட்டுக்கு ஒரு மருமக வந்தாச்சு. அப்புறம் நான் எதுக்கு? ஹலோ, நான் பிந்துவோட அம்மா பேசுறேன். நமஸ்காரம். நமஸ்காரம் பிந்து, எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்கா? ஏதாவது விசேஷம் உண்டா? அதுக்குள்ளயா? இன்னும் கொஞ்ச நாள் ஆகணுமே. ஐயோ, நான் அதை சொல்லல. பிந்துவ பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை விட நான் நல்லா கவனிச்சுக்குவேன். கொஞ்சம் இருங்க. பிந்து, உங்க அம்மா பேசுறாங்க. அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்ப வருவே? அம்மா வருவேண்டா. உங்க வீட்டுக்காரு மாமா எல்லாரும் ரொம்ப கேட்டதா சொல்லு. சரிம்மா. போன் வச்சிருக்கா? என்ன பிந்து, அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினா போல இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த சிரிப்பு தானா? மாமா, அம்மா உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. வாய திறந்து பதில் வருது. மருமக சொன்னது காதல விழுலையா? எனக்கு என்ன காது செவிடா? இன்ன நீ ஹாஸ்பிட்டல் போலியா? போற. என்ன புது மாப்பிள்ள, வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி? எங்கயா ஹனிமூன் போறது? இது என்ன, உங்க வயசு கடை வாங்கினீங்களா? எது இந்த சிரிப்பு? இது சொந்த சிரிப்பு தான். எல்லாமே இந்த வீட்டுல சிரிப்பா போச்சு. சரி சரி. ஏமாமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை ஹனிமூன் அனுப்ப கூடாதா? எல்லாம் மத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா? இங்க பாருங்க மாமா, இன்னைக்கு இவங்க வெளியூர் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? ஓ, இஷ்டம். தேன் நிலவுதான் கொண்டாடம்
கண்ணோரம் சிருங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேன்னிலா புது சீர் கொண்டு வா மணிமாலை உன் புன்னகை உன் புன்னகை செவ்வான விண்மீன்கள் உன் கண்களே உன் கண்களே சிறியடை கொடி அளக்க அழகு நடை மணி ஒலிக்க செந்தூரம் கலையாத தெய்வம் சராணி காலம் எல்லாம் தேநிலவுதான் புன்னாரம் பூவாரம் கண்டோரம் சிருங்காரம் ஐயோ அம்மா அப்பா அக்கா அத்தா நீங்க வயித்த அறுக்கணும்னா யோசிக்காதீங்க நல்லா அறுங்க வயித்த வலி போகணும் நீ என்ன மனுஷனா அடுத்த ஆள் அறுக்கிறத பாக்கணும் வெளியில அனுப்புங்க சார் தருதலப்பா உள்ள என்ன பிளாக்மெயில் பண்ணி ஒன்பது ஒன்பதா வாங்கினில்ல அந்த ஒன்பது அருங்க சார் எதையா அதாவது தெரியும் சார் என்ன கல்யாணம் ஆகல சார் என்ன காப்பாத்துங்க சார் பேஷண்ட தொந்தரவு பண்ணாதீங்க அப்படி போய் வெளியேறுங்க நான் இருக்கேன் அறுக்கும் போது சொல்லி இருப்போம் வந்து பாக்குறேன் வித்தியா காட்டுறாங்க போயா நான் போக மாட்டேன் இங்கதான் இருப்பேன் போவா நீ ஒரு நாளைக்கு இங்க வந்து படுக்கத்தான் போறேன் நீங்க நல்லா இருக்கோம் பிந்து கண்ணே எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் வள்ளி பிள்ளைங்க பெட்டியெல்லாம் உள்ள இருந்தது வாங்க தம்பி நீங்க பேசிட்டு இருங்க நான் மாடியில இருக்கு சரி என்னடா எப்படி இருக்க நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க சரி பசிக்கல இல்ல நீங்க போய் சொல்றீங்க மணி ஒன்னாச்சே நடராஜர் மாதிரி கால தூக்கி கட்டி இருக்கிறாங்களே இதை அவுத்து தட்டு எடுத்து சோறு போட்டு ஊட்டி சாப்பிடணுமேனு சங்கட்ட போறீங்களா என் பொண்டாட்டி வந்தாள்னா அவ கையால ஊட்டி விட்டா ஒரு மாதிரியா இந்த நிலைமையில பொண்டாட்டி வரையா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா உங்க சம்சாரம் வர்றது சிரமம் நானே ஊட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் உங்க சம்சாரம் மாதிரி நான் பணிவிட பண்றேன் பாருங்கண்ணே நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம் எத்தனை நாள் இருக்கிற மாதிரி இதை பிடிச்சுங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் ஏன்னம்னா அப்பா இன்னைக்கு கேட்டா நாளைக்கு பாலு என்ன முதல் நாள் ஊட்ட மாட்டேங்க ஊத்துனாத்தான் நம்ம குடிச்சிருவோமே ஆடு கோழி மீன் எல்லாம் இருக்க சாதம் கூட நல்லா இருக்குல்ல சும்மா சொல்லக்கூடாதுண்ண அப்பா இப்பதான் என்னுடைய ஆசை நிறைவேறும் பிரத்யார் உதவி செய்யணும்னு நினைச்சேன் வேற ஒண்ணு அண்ணன் இது உடம்பு செய்தான் சின்ன வாய் உருண்ட பெருசா இருக்கு இருங்க சிரிச்சாங்க சிரிச்சாயிடுச்சுன்னு சாப்பிடுங்க ஏன் வேணாம் நான் இச்சியா சரி விடு தண்ணி எழும்புண்ண
என்னதான் வருது தெரியுமா? நீ கொஞ்சம் புரிஞ்ச வேணா, உனக்கு எலும்பு முறிஞ்சிருக்கு. குஞ்சு கோழி பிரமாதம் பிரமாதம் மசாலா கொஞ்சம் தடிச்சு வேணாமா? நீ சாப்பிட என்ன தொண்டையில சிக்கிக்கிறோம், அப்புறம் தண்ணி முடிக்கிறதுக்கு எழுந்து சொக்காரணும், கால் வலிக்கும். நான் சாப்பிட நீ பாத்துக்கிட்டே இருந்தேன். கிண்டலா பண்ற என்ன? யாருமே செஞ்சது இல்ல, என் பொண்டாட்டி தான். மிட்டு ஹோட்டல் தரக்கு மாசமா? ரொம்ப பிரமாதம். ஒரு நாளைக்கு வீட்டுல விருந்து வைங்க. கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதம்மா. இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது அபூர்வம். யோசிச்சு பதில் சொல்லுமா. நீ இப்படியே இருந்துட முடியாதுமா. ராஜி, நீ வினோத விரும்பின, ஆனா வினோத் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்துட்டான். அதே மாதிரி நீ வேறொரு பையனை கல்யாணம் செய்துக்கல, என்னமா தப்பு? தப்பு இல்லதான், ஆனா அது எனக்கு பிடிக்கல. ராஜி, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கோ நான் உங்ககிட்ட சொல்றேன். இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். அம்மா சீக்கிரமா மேல வாங்க. பிந்து, பிந்து, பிந்து என்னம்மா? பிந்து என்னமா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு? காபி கொண்டு வரும்போது மயங்கி விழுந்துட்டாப்பா. பிந்து பயப்படாது, நீங்க எல்லாம் அப்படி கொஞ்சம் போயிருங்க, நான் பிந்து கிட்ட தனியா பேசுவோம். சரி வா. Bye.
தாத்தாவா போறீங்க. நான் தாத்தாவா போறேன், நான் தாத்தாவா போறேன், நான் தாத்தாவா போறேன். பிந்து எனக்கு பேரம்பரக போறா, எனக்கு பேரம்பரக போறா. ஐயோ என்னங்க இது, லோ 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 லோன்னு என்னடி கல்லு மாதிரி குழந்தை இருக்கு, கல்கட்டு எடுத்து வா. நீங்க தான் போய் எடுத்து கொடுங்களேன். சரி நானே எடுத்து எல்லாத்தையும் கொடுக்குறேன். வினோத் கங்க்ராச்சுலேஷன். ஏமா கலப்பா இருக்கா, நான் போய் சூடா பால் கொண்டு வரேன். வினோத் நீங்க பிந்து கிட்ட பேசுறதுக்கு நான் இடைஞ்சல இருக்க கூடாது, வரேன். பிந்து கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். இந்த நல்ல செய்தி உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வரேன். சில பெண்களுக்கு அப்படிதான் தோணும். முருகா என் குழந்தைக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. ஏமாமா வீட்டுல ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டு இப்படி சட்டம் இல்லாம இருக்கிறீங்களே. நீயா நான் கர்ப்பமா இருக்க மாங்காய் வாங்கி தர்றதுக்கு? யாருக்கு வேணும் கர்ப்பம், ஒரு 9 வெட்டுறது. 9 ரூபாயா? ஏற்கனவே சாபம் கொடுத்தா ஆஸ்பத்திரிக்கு போனா மறுபடியும் போகணுமா? தாலாட்டு பாரு தெரியுமாடா உனக்கு? ஓ தெரியுமே. எங்க பாருங்க, என் பிறந்தாய் மகனே, என் பிறந்தாயோ. அறிவட்டவன பேர எப்ப பறக்க மாட்டான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்க, என் பிறந்தாய் மகனே. சரி அதை விடுங்க, இத பாருங்க. உதட்டிலே எனக்கு ஒரு மச்சம், அசிங்கம் முடிச்ச போய உதட்ட மச்சம், அங்க மச்சம், இங்க மச்சம். இதுவா தாலாட்டு பாட்டு? தாலாட்டு பாட்டை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு 1000 பாட்டு தெரியும். அட நம்மளுக்கு தெரியுமாம. இந்த பாரு சரசு, நம்ம பையனும் பிந்துவும் கீழ் ரூம்ல இருக்கட்டும், வாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம். என்னமோ வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு தெரியாத மாதிரி லோ 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 லோனு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. ஏன் நான் சொல்லக்கூடாதா? மாமா அமந்தியம்மா வராங்க. வாங்க வாங்க. வாங்க. என்னடா உட்கார்ந்து இருக்கிற, மகளை பார்க்க ஆசையா வந்திருக்கிறாங்க, கூட்டு போய் காட்டுறா. மேல வினோத் இருப்பான், கதவை தட்டின அசிங்கம் இல்ல. பிந்து பிந்து உங்க அம்மா வந்திருக்காங்க. உங்க அம்மா வந்திருக்காங்க. இதெல்லாம்
ஆரம்பத்துல என்கிட்ட ஏன் சொல்லல? ஆரம்பத்துல நான் இத சாதாரணமா நினைச்சேன். போக போகதான் எனக்கு அம்மாச்சு. இப்பவும் அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. இத பத்தி அவங்க என்னைக்கா பேசினியா? இல்லைங்க. நாசமா போறவன் எந்த நேரத்துல இந்த வீட்டு வாசப்படி ஏறி வந்தாலும் ஒரு உயிரையே கொண்டுட்டான். அவ்வளவு அதிர்ஷ்டம் கேட்ட போல் இருக்கு, அதனாலதான் இப்படி வந்திருக்கு. முட்டாள்தனமா பேசாதடி. ஒரு மகளை ஒரு தாயார் பார்க்க வர்றது தப்பா? அவ பேசாம மேல இருந்து இருந்தவள கழுத மாதிரி கத்தி நீதாடி கூப்பிட்டு தொலைச்ச. அவ இப்படி ஓடி வருவான்னு யாருக்குங்க தெரியும்? கர்ப்பமா இருக்கும் போது இப்படி எல்லாம் ஓடி ஆடி தெரியக்கூடாது. நீதான் புத்திமதி சொல்லணும். அது ஓன் தப்பு. ஆமாங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உட்கார்ந்து லோ 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 கத்துங்க. பெரிய மருமக, பெரிய சம்பந்தி. உங்க பெண் சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து நீங்க தான் இவ்வளவு வளர்க்கறீங்க? ஆமா. அவ சின்ன பிள்ளையா இருந்தப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு யாராவது சொந்தக்காரங்க விட்டு போய் தங்கணுண்டா? அவசரப்பட வேண்டாம், யோஜனை பண்ணி பதில் சொன்ன போதும். இல்ல டாக்டர், என் மகன் என்ன பிரிஞ்சு எந்த காலத்துல இருந்ததில்ல, யார் வீட்லயும் தங்குறதே இல்ல. காலேஜ்ல படிச்சப்ப தங்கி இருந்தது வீடா அல்லது ஹாஸ்டலா? ஹாஸ்டல தான். அப்போ உங்க மக உங்களை விட்டு பிரிஞ்சிருந்ததே கிடையாது? நடந்த அழிச்சு தரக்கூடிய சம்பவங்கள் இதை பத்தியாவது உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லிருக்கா? இல்ல. உங்க வீட்டுக்கு வெளியாட்கள், ஐ மீன் விருந்தாளிகள் யாராவது எப்பாவது தங்கியிருக்காங்களா? இல்ல. உங்க வீட்டுக்கு விருந்தாளிகளே வந்தது இல்லையா? இல்ல தத்த. கல்யாணத்துக்கு முந்தி ஒரு நாள் ராத்திரி வினோத் உங்க வீட்டுல வந்து தங்கின? இத்தனை வருஷத்துல அவர் ஒருத்தர் தான் எங்க வீட்டுல தங்கியிருந்தார். நான் மறந்துட்டேன். நீங்க ரொம்ப மறக்கிறீங்க. வினோத் மாதிரி வேற யாராவது எப்பவாவது உங்க வீட்டுல வந்து தங்கினது உண்டா? இல்ல டாக்டர், நிச்சயமா இல்ல. ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? உங்களை மாதிரி எதையும் மறக்கிற சுபாவம் உங்க மகளுக்கு இல்ல. அவ வாழ்க்கையில ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு, அதை மறக்க முடியாம தான் அவ கஷ்டப்பட்டு இருக்கா. அப்படி எதுவுமே நடக்கல டாக்டர். உங்களுக்கு தெரியாம அப்படி ஒண்ணு நடந்திருந்தா? அப்படி நடந்ததா என்கிட்ட சொல்லிருப்பாளே. உங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயமா இருந்திருக்கலாம். ஆல்ரைட், நீங்க புறப்படலாம். பிந்துவை தொந்தரவு பண்ணாதீங்க, நேர வீட்டுக்கு போங்க. நான் அவ பக்கத்துல இல்லைனா எப்படி டாக்டர்? யாரும் அவ பக்கத்துல இல்லாம இருக்கிறது நல்லது. இந்த பைத்தியக்கார குடும்பத்துல பொண்ணு எடுத்தாலும் எடுத்தேன், எனக்கு வெளியில தலகாட்ட முடியல. எல்லாரும் கேக்குறாங்க உன் மருமகளுக்கு பைத்தியமாமே பைத்தியமாமேன்னு. எனக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. இப்ப முட்டி முட்டி அழுது என்ன பிரயோஜனம்? பேசாம அப்பவே ராஜ்ய கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா இவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எனக்கு அப்ப அப்ப ஒன்பது ஒன்பதா கிடைச்சிருக்கும். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? அவன் ஒரு வார்த்தை சரின்னு சொல்லட்டும், நம்ம ராஜ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அம்மா, இவ்வளவு வயசாயி என்ன பேசுறதுன்னு தெரியவானா உங்களுக்கு? ஆமாப்பா, இனிமே உங்க அம்மா நானும் எல்கேஜில சேர்ந்துதான் பேச கத்துக்கணும். மாமா, ஏண்டா கத்துறேன்? உன்னை பார்த்தாலும் வியாதிக்கார மாதிரி தான் இருக்கு. நீ ஒண்ணு இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், எல்லாம் வேண்டியவங்க கவனிச்சுக்குவாங்க. ஏமா, ஒருத்தி ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தான் அவள் மனைவின்னு சொல்லணுமா? அவளே நோயாளி ஆயிட்டா இந்த குடும்பத்திலிருந்து தூக்கி எறிஞ்சிடணும். இல்ல உங்க வீட்டுக்காருக்கே உடம்பு சுகமில்லன்னு வச்சுக்க, அவரை பார்த்து உங்க புருஷன் இல்லைன்னு சொல்லிடுவியா? வினோத். அம்மா, இனிமே இந்த மாதிரி அர்த்தம் இல்லாம பேசுறீங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வரமாட்டேன். ஏண்டா இதெல்லாம் திங்கிறேன்? அக்கா, ஓசில வர்றதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டா காற்று இல்லாத இடத்துல சௌரியமா இருக்கும். இந்த நீ எடுத்து சாப்பிடு.
இதெல்லாம் நீ மறந்திருப்பேன்னு நினைச்சேன். மறந்திருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு மறுபடியும் ராஜிய பார்த்தப்போ அந்த வேதனை நான் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நான் போகாம இருந்திருந்தா வினோத் ராஜிய ஏமாத்த விட்டுருக்க மாட்டேன். வினோத் மேல தப்பு கண்டுபிடிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இட் இஸ் டூ லேட் டு ரிக்ரெட். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வினோதுக்காகத்தான் நாம எல்லாருமே பரிதாபப்படணும். ஏன் வினோதோட மனைவிக்கு ஹிஸ்டீரியா? அவனுக்கு அந்த தண்டனை வேணும்பா. டோன்ட் பி சில்லி. அவனை நேர்ல போய் பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்றதா உனக்கு மரியாதை. அண்ணா, எனக்கு இப்ப எந்த வருத்தமும் இல்லை. நீயும் எதையும் மனசுல வச்சுக்காத. பாவம் வினோத், நீ போய் பார்த்துட்டு வா. அது அவருக்கு ஆறுதலா இருக்கும். ரமேஷ், ஐ அம் சாரி. அப்புறம் எல்லாம் கேள்விப்பட்டேன். உன் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, உள்ளதா இருக்கா? போய் பாரு. என்ன எப்படி படுத்துருக்க? ஒண்ணு இல்லப்பா. சரி வா, சாப்பிடப்பா. கம் ஆன், கெட் அப். வினோத், பிந்துவுக்கு இப்ப பூரண குணமாயிடுச்சு. கொஞ்சம் ஓய்வுதான் தேவை. எந்த விதமான குழப்பமோ அதிர்ச்சியோ வரக்கூடாது. அதனால அவளை எங்கேயாவது ஒரு அமைதியான ஊர் கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. அதுதான் அவளுக்கு நல்லது. அதிகாரங்க பண்டிகை கொண்டாடுறாங்க போல இருக்கு. நாம போய் பார்க்கலாமா? போ பார்க்கலாமே. வாங்க. Thank you.
சாமியே காலம் உங்க நெஞ்சுது காத்தடிச்சு பொண்ணு ரூபமாச்சுது கண்ணு ரெண்டும் பேசுது சொல்லுங்க கண்ணப்பட்டு வையுங்க காட்டுக்குயில் பாட்டு படிச்சா கங்கை அம்மா காவல் இருப்பா
யார் நீ? யார் நீ? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக அவளை பார்த்து பயந்து ஓடியாந்த? மரியாதையா சொல்ல போறியா இல்ல உன்னை கொன்னுடுவேன்? பிந்து உள்ள எடுத்துட்டு போனோம். அப்புறம் அப்பா போன் பண்ணி வர சொல்லுங்க. சரி மேடம். வினோத், என்ன ராஜி? வினோதுக்கு என்னாச்சு? எனக்கும் ஒண்ணும் புரியல. அவரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பிந்துக்கு மறுபடியும் அந்த நோய் தெரிஞ்சிருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பிந்து, பிந்து, ஐ ஸ்வேர், பிந்துவுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்? இல்ல டாக்டர், தெரியவே கிடையாது. நோ, அது நிச்சயமா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா எங்கிட்ட சொல்ல வேண்டாம், பிடிவாதமா மறைக்க பாக்குறீங்க. பிந்துவுடைய மனசுல ஒரு பகுதி அந்த சம்பவத்தை மறந்துருச்சு, ஆனா உள்ளுணர்வு மறக்க முடியாம தண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் அ கிளாஷ் பிட்வீன் கான்சியன்ஸ் அண்ட் சப் கான்சியன்ஸ். அவனுக்கு இருக்கிற வியாதியா தான். இல்ல டாக்டர், என் மக மயக்கத்துல வளர்ந்து வச்சு நீங்க அனாசமா சந்தேகப்படுறீங்க. ஜெயலட்சுமி அம்மா, நீங்க என்னதான் ஆவேசமா அடிச்சு பேசினாலும் உங்க முகம் உங்களை காட்டி கொடுக்கணும். என்கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை நீங்க மறைக்கிறீங்க. லுக்யா, பிந்துவை ஹிப்னடைஸ் பண்ணி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப அவ உடல்நிலை அதுக்கு அனுமதிக்காது. அதனால நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? டாக்டர், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, அதை நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா என் மக வாழ்க்கையை அழிச்சு போய். அதை சொல்லலைன்னா உங்க மக உயிருக்கு ஆபத்து. டாக்டர் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. டாக்டர், நான் சொல்ல போறது ரகசியத்தை யாருக்கிட்டே சொல்ல மாட்டேங்களே.
நிச்சயமா சொல்ல மாட்டேன். இந்த ஒரு புருஷன் மாமனார் யாருக்குமே தெரியக்கூடாது. ஐ எம் எ டாக்டர். பேஷண்டோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் எப்பவும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க. அவனுக்கு 14 வயசு. அப்பதான் என் மகள் குழந்த மாதிரி தப்பு. அந்த குழந்தை தலைமை அவளுக்கு எதிரியா இருந்து அவளை கற்பனை இருக்கிறது. அவ யாரோ ஒருத்த என்ன சொல்ல அவளை பத்தி அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆக கூடி அவ ஏமாந்துட்டு அதோட எங்க மானம் மரியாதை எல்லாமே நாசம் ஆயிடுச்சு டாக்டர். எனக்கு என்ன சொல்றதுன்னே தோணாம தவிச்சுக்கிட்டு இருந்த. என்னம்மா அது இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? என்ன என்ன பண்ண சொல்ற? இவளுக்கு இத்தனை விஷயத்தை கொடுத்துட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கலாம். இதை விட்டா வழியே இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் நுழைஞ்சு பார்த்தா இதை விட அசிங்கமெல்லாம் நடக்குதுமா. புருஷன் இருக்கையிலே இன்னொருத்தன் புள்ள பெத்தவெல்லாம் நல்லா இருக்கா, அவெல்லாம் தற்கொலை பண்ணிக்கலையே. பாவம் பச்சை புள்ள ஏதோ தெரியாதனமா எவங்கிட்டே ஏமாந்து போயிடுச்சு. அம்மா இத பாருங்க, இது வெளியில தெரியறதுக்கு முன்னால ஒண்ணுமெல்லாம் பண்ணிடுறது நல்லதுமா. பக்கத்து கிராமத்துல ஒரு பொம்பளை இருக்கா, இதுலாம் ரொம்ப கெட்டிக்காரி, அவகிட்ட கூட்டிட்டு போவோம். பிந்து அங்க ரெண்டு நாள் தங்க வேண்டியிருக்கும். காதும் காது வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சுக்கிட்டு பிந்துவை கூட்டிட்டு வந்துடலாம். ஒண்ணு யோசிக்காதீங்கம்மா, நான் சொல்றபடி செய்யுங்கம்மா. நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கே புரியல. அப்படி ஒரு குழப்பம். அங்கிருந்து வந்ததுலேருந்து என் மக பிந்து கண் திறக்காம ஒரு வாரமா ஜுரத்திலேயே இருந்தா. அந்த ஜுரத்துல இருந்து குணமா எழுந்திருச்சப்போ இன்னொரு சோதனை. அதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அதுவே ஒரு வகையில் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ அவளுக்கு பழைய ஞாபகங்கள் பூரணமா வரல. அவளுக்கே புரியாத நிலையில சில சமயங்கள்ல அந்த பழைய சம்பவங்கள் வந்து அவளை ஆட்டி வைக்கிதுன்னு நினைக்கிறேன். என் மகளை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? ஐ வில் ட்ரை. என்னால் முடிஞ்ச மட்டும் பாக்குறேன். அது சரி, உங்க மகளுக்கு எடுத்த அந்த ராஸ்கல் யாருன்னு தேடி கண்டுபிடிக்க நீங்க முயற்சி பண்ணவே இல்லையா? பிந்துவை கிழவிகிட்ட விட்டுட்டு வீட்டுக்கு வந்தப்பா அந்த ஆள் வந்தா. யார் நீங்க? இங்க உங்களுக்கு ஒரு மக இருக்கல்ல? யார் பிந்துவா? எனக்கு எனக்கு பேர் தெரியாது. அவளை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரே ஒரு தடவை நான் சந்திச்சிருக்கேன். உங்களை அவளுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா என் பேர் உங்க மகளுக்கு தெரியாது. உண்மையை சொல்லு, நீ யாரு? ஏன் இப்படி நீங்க திருட்டு முச்சு யாருன்னு காட்டி கொடுத்துருச்சு. என் மகளை பாழாக்குறது நீதானே? அவளை ஏமாத்தி கெடுத்த பாவி நீதானே? ஏதோ தெரியாம அப்படி ஒரு தவறு நடந்து போயிடுச்சு. அதுக்கு பரிகாரம் தேடத்தான். வெளியே போ. நான் சொல்றது தயவு செஞ்சு. நீ ஒண்ணும் பேச வேண்டாம், மரியாதையா வெளியே போயிடு. இல்ல நான் கொலகாரி ஆயிடுவேன். அந்த நிலைமையில எனக்கு இருந்த ஆத்திரத்துல ஆறு அமரை யோசிக்காம அவளை திட்டி விரட்டிட்டு. அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கலாமே. அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே தோணல டாக்டர். வீட்டுல ஒரு ஆம்பளை இருந்த எங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காரு. ரமேஷ், என்னுடைய கல்யாணம் ஒரு பயங்கரமான ஏமாற்றமா போச்சு. எந்த ஒரு புருஷனுக்கும்
என்னுடைய நிலைமை வரக்கூடாது. உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் வைக்கப்படல. கல்யாணத்துக்கு முன்னாலேயே விந்து கெட்டு போய் தன்னுடைய கருவையே அழிச்சிருக்கா. ஹலோ, வினோத். பிந்து ரொம்ப சீரியஸா இருக்கானா? ராஜி உன்ன உடனே வர சொன்னான். நான் இல்லைன்னு சொல்லிடு. என் மருமகளை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? நம்பிக்கை இல்லைன்னா நான் இங்க வச்சிருக்க மாட்டேன். வேற ஒரு டாக்டர் கூட்டிட்டு போக சொல்லி நானே சொல்லிருப்பேன். பயப்படாத, உன் மருமகளை சீக்கிரமே குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஓகே? சொன்னதெல்லாம் இப்படி ஒரு கொடுமை நடந்ததே அவளுக்கு தெரியாது. என்ன இதை நம்ப சொல்றீங்களா? நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நான் சொல்றது அத்தனை சத்தியம். பிந்து ஒருத்தனால ஏமாற்றப்பட்டு கருத்தரிச்சது, அவமானம் பொறுக்க முடியாம அவங்க அம்மா அந்த கருவை கரைச்சது, அந்த அதிர்ச்சியில உடல்நிலை பாதிக்கப்பட்டது, அதுல இருந்து மீண்டு எழுந்த போது மனநிலை பாதிக்கப்பட்டு நடந்த சம்பவங்கள் அத்தனையும் அவ மறந்தது. இது அத்தனையும் உண்மை. நீ அவ கழுத்துல தாலி கட்டின போது தன்னை ஒரு கண்ணியும் தான் அவன் நினைச்சுட்டு இருந்தா. இந்த கதையெல்லாம் நம்புற வயசு முடிஞ்சு போச்சான்னு? வினோத், நான் சொல்றதெல்லாம் சத்தியம்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன்.
நீ நம்பலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னால பிந்துவை நிச்சயமா குணப்படுத்த முடியும். நீ மட்டும் அவளுக்கு எதையும் ஞாபகப்படுத்தாம இருந்தா அவ கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாவே இருப்பா. இனிமே நானும் அவளும் சேர்ந்து வாழவே முடியாது. வினோத், நீ இப்படி சொல்லிட்டா பிந்துவோட வாழ்க்கை நேரம். என்னோட வாழ்ந்ததையும் மறந்துவிட்டோம். இனிமே என் மகளோட கெத்து எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குமா? வினோத் மனசை மாத்துறதுக்கு நான் முழு முயற்சி பண்றேன். இந்த மீன் டைம் பிந்துவை நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் வேணும்னா வினோத போய் பாக்கட்டுமா? எதுக்காக? மன்னிப்பு கேட்கறதுக்கு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு பிந்து கிட்ட இதை பத்தி எதுவும் பேசாம உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா நல்லது. போயிடுற. ஆனா பிந்து வினோத பத்தி கேட்ட நான் என்ன சொல்றது டாக்டர்? எதையாவது சொல்லி சமாளிச்சுதான். இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க தெரியும் தெரியும் அலட்சியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஓயார்பாடு தானா? ஓ, கண்டதை சொல்லி கொடுத்து நீதான் அவனை கெடுத்திருக்கிறியா? அவன் ஒண்ணு குழந்தை இல்ல, சொல்லி கொடுத்துருக்க இல்லன்னா அவையாண்டி அவ்வளவு தைரியமா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இதுல எங்க தப்பு இருக்கு? ஆஸ்பத்திரி இருக்கிற பைத்தியக்காரனால நம்ம புள்ள எங்க சிரத்த கண்டா? பெத்த புள்ள மேல அக்கறை இருந்ததுன்னா இனிமேல நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. அந்த பைத்தியக்காரி தலைமுழுகிட்டு ராஜ்ய நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அந்த துரோகம் தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஆட்சி படைக்குது. இனிமேலாச்சும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓ, எல்லாமே திட்டம் போட்டு நடந்திருக்குதா? இன்னி வரைக்கும் ராஜி கல்யாணம் பண்ணிக்காம இருக்காளே, ஏன் யோசிச்சு பாத்தீங்களா? யார மனசுல என்ன இருக்குன்னு இப்போ ஆச்சு தெரிஞ்சுக்கு. வினோத், வீட்டுக்கு போல? இல்ல, வீட்டு பக்கமே போகாம இருந்தா மாமா வச்சு என்னமோ ஏதோ நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்களா? எனக்கு எங்கேயுமே போக பிடிக்கல. இப்ப நீங்க பேசுறதுனால இல்ல, வீட்டுக்கு போகாட்டா பரவாயில்ல. பிந்துவா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? என்ன, நீயாவது கொஞ்சம் சொல்லி அவர் மனசை மாத்த கூடாதா? ராஜி, நீ பேசாம போய் தூங்கு. உன் மனைவி விஷயத்துல நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது தப்பு. இந்த நேரத்துல எனக்கு உபதேசம் பண்றது மற்றவங்களுக்கு சுலபம். என்ன மாமா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மாமா, நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு? நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ போட்டிருக்கிற திட்டம் இருக்க, அது நீ பாக்குற டாக்டர் பொழுதுக்கே அவமானம். ஆமா மாமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், வினோத் கல்யாணம் ஆனவன், அவன் மனைவி கிட்ட இருந்து அவனை பிரிக்கிற பாவத்தை சம்பாதிக்காத. மாமா, இவ்வளவு கேவலமா என்ன எடுப்படுவீங்க? நான் நினைக்கிறேன் ராஜி, அத்தை உங்க மகன் ஆசைப்பட்டு உண்மைதான். அதுக்காக நான் அவரோட பேசுறது பழகுறது வித்தியாசமா நினைக்காதீங்க. அதை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. என்னங்க, நீ போவல? போ மாமா, நான் சொல்றேன் நம்புங்க மாமா. வினோத். என்ன ராஜி? இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, உடனே உங்க வீட்டுக்கு போங்க. ராஜி, என்ன ஆச்சு உனக்கு? அத உங்க அப்பா கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கா, அவ பக்கத்துல இருக்க வேண்டியது உங்க கடமை. அதை மறந்துட்டு நீங்க இங்க இருக்கிறது குழந்தைத்தனம். ராஜி, என்ன மாது? வினோத் இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா. அவரை உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். ஏன், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இவங்க அப்பாவே சொல்லிட்டாரு, இவரை நான் கட்டிக்கு திட்டம் போட்டிருக்கேனா, அதனால தான் இந்த வீட்டுல வச்சிருக்கேனா. வினோத், இனிமே இந்த வீட்டு பக்கமே நீங்க வர வேணாம். ஆமாடா, உடனே புறப்படு. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. உனக்குன்னு ஒரு திருக்கா, முதல்ல அவளை போய் பாரு. எதுக்கு? ஓஹோ, அந்த அளவுக்கு மாத்திட்டாளா இந்த ராஜி? ரத்தனம், என்னப்பா சொல்ற? பாலு, என் மகனை நினைச்சு நான் வெக்கப்படணும், ஓ மகளை நினைச்சு நீ வெக்கப்படணும். ரெண்டு பேரும் கேவலமான பிள்ளைங்களை பெற்றிருக்கோம். உண்மையை தெரிஞ்சுக்காம என்ன பேசுற? வினோதிக்கு இருக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் எனக்கு தெரியுமே. நீ நினைக்கிறதுலாம் அப்பத்தனமான கற்பனை. இது ஒண்ணும் கற்பனை இல்ல, ஊரே பார்த்து சிரிக்கிற அசிங்க. மாமா, இந்த தோல்ல போட்டு வளர்த்தீங்க, ஆனா என்ன பத்தி தெரியாத ஒருத்தர் மாதிரி இப்படி பேசுறீங்களே. சத்ரம், அன்னைக்கு உன் மகன் அவளை அழ வச்சான், இன்னைக்கு நீ. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு, உன் குடும்பத்துக்கு என் மகன் எந்த துரோகமும் செய்யவே இல்லை. ரத்னம், என் கூட கொஞ்சம் வர்றியா? உங்ககிட்ட தனியா பேசணும்.
பாரத்னம். எனக்கு நல்லா போய் ஆனா ஒண்ணு சொல்றேன், பிந்துவ மன்னிக்கிறது தான் உனக்கு அழகு. அந்த மனப்பக்குவம் உனக்கு எப்ப வருதோ அப்பதான் உன்னை நான் மகனா ஏத்து. நான் வர்றேன். அப்பா, நீங்க எல்லாருமே சேர்ந்து எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. இப்ப நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஏன் உட்கார்ந்துருக்க? புறப்பட, நேரமாச்சு. அவர் வரலையம்மா? முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம், அவர் அங்க வந்து உன்னை பாப்பாரு. அவர் இப்ப ஊர்ல இல்லையா? இருந்த என்ன இல்லாட்டி என்ன சொன்னா கேளு. அவரை பத்தி கேட்டா நீ ஏமா கோவப்படுற? என்ன, உன்னை பத்தி அக்கறை இல்லாத மனுஷன் நினைச்சு நீ மட்டும் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? ஏம்மா, அவருக்கு என்ன பிடிக்காமலே போச்சா? ஆமா, பிடிக்க அவதான் போச்சு. ஏன் உட்கார்ந்து அழுனுங்கறியா? அதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கோ. நான் வியாதிக்காரிய போயிட்டேன் இல்லையா, அதனாலதான் அவருக்கு சளி பிடிச்சு. பரவாயில்லம்மா, போறதுக்கு முன்னால அவரை பார்த்துட்டு போயிடலாமா? வேண்டாம், நான் கேள. பிந்து, நீ புறப்படுமா, உன் புருஷன்கிட்ட உன்ன நான் அழைச்சிட்டு போறேன். வேண்டாங்க, இனிமேல் அங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. அவசரப்படாதீங்கம்மா, இது என் குடும்ப பிரச்சனை, என் மருமகளோட எதிர்காலம் பாதிக்க கூடாது, அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். என் மகன் முட்டாள்னு பேர் எடுத்தா அவனை பெத்தவங்களுக்கு அந்த பட்டத்துல பாதி பங்கு உண்டு. அந்த நிலைமை அவனுக்கோ எனக்கோ வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீ வாமா வாமா. பாலு, பிந்து வினோத்தை பார்க்கணுமா? உக்கர் ரத்னம், வினோத் அந்த ரூம்ல இருக்கம்மா, போய் பார்ப்போம். எங்க வந்த? உங்களை பாக்குறதுக்கு தான். பாத்துட்டு இல்ல, நான் ஊருக்கு போகணுமா. நீங்க வரல? நான் வரல. நீங்க வரலனா நானும் போல. பிந்து, எனக்கு சுகமாயிடுச்சா? டாக்டர் சொன்னாரு இனிமே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். வாங்க போலா. நீ இங்க இருந்து போக போறியா இல்லையா? ஏன் கோவிச்சுக்கிறீங்க? எனக்கு உடம்பு சரியில்லாம போனது ஏன் தப்பா? அது உன் தப்பு இல்ல, என்னை ஏமாத்தினியே, அதுதான் தப்பு. கேவலம், நான் என்ன ஏமாத்தினேன்? வா போலாம். இல்லம்மா, அவர் மனுஷர்களுக்கு தெரிஞ்சுக்காம நான் வரமாட்டேன். வரப்போறேன் இல்லையா? அவர் எதையோ மறைக்கிறாரு, என்னன்னு சொல்லட்டுமே. பிந்து, என்ன விடுமா? நான் என்ன ஏமாத்தினேன் சொல்லுங்க. சொல்லணுமா? கல்யாணத்துக்கு முன்னாலேயே கெட்டு போனியே, அத நான் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? நான் கெட்டு போனவளா? இதுக்கு மேல என்ன பேசக்கூடாது, அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரும் மனமும் சண்டை சிரிச்சு போகும். இல்லங்க, நான் சொல்றது தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து போயிடு. நான் போய் சொல்லலைங்க. போயிடுன்னு சொன்னேன். வேண்டாங்க. I say you get out. போயிடுறீங்க,
ரமேஷ் அண்ணா,
தண்டனை. வினோத் பிந்து மன்னிச்சு. ஒரு நல்ல காரியம் நடந்தது வாய்விட்டு அழ முடியும். வேண்டாம் டாக்டர், வேண்டாம். நான் கெட்டு போனவன், இன்னுமே அவர் கூட வாழ்ற தகுதி எனக்கு இல்ல. நான் வரேன் டாக்டர். Hola.